காணாமல் போன குழந்தைகள் சிறுவர் சிறுமிகளை மீட்க ரயில்வே போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தமிழகத்தில் 2016 முதல் இன்று வரை 11,244 பேரை மீட்டு காப்பகத்தில் சேர்த்துள்ளனர். ஆபரேஷன் ஸ்மைல் என்ற திட்டத்தின் மூலம் இந்த வருடம் மட்டும் 991 சிறுவர்கள், 115 சிறுமிகள் என 1,106 பேரை மீட்டுள்ளனர். இதில் 866 பேரை பெற்றோரிடமும் 216 பேரை காப்பகத்திலும் சேர்த்துள்ளனர். மீதமுள்ளவர்களை ஒப்படைக்கும் பணி நடக்கிறது. சிறப்பாக செயல்பட்டு குழந்தைகளை மீட்க உதவி செய்த சென்னை திருச்சியில் உள்ள 47 மாவட்ட காவலர்களுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு பரிசு வழங்கினார். கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் 11,244 குழந்தைகள் ரயில் நிலையங்களையும் ட்ரெயின்லையும் கண்டுபிடிச்சு குழந்தைகள் நல்ல காப்பகத்தில் நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். ரயில்வே பொறுத்த வரைக்கும் மகளிர் காவலர்கள், மகளிர் அதிகாரிகள் சுமார் 30% இருக்கிறோம். எனவே அவங்க குழந்தைகளை நல்ல முறையில் கண்டுபிடிச்சு, சில குழந்தைகள் வீட்டில் இருந்து கோவிச்சுட்டு வரலாம், சில குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, குழந்தை தொழிலாளர்கள், அப்படி எப்படியாக இருந்தாலும் அவங்கள உடனடியாக மீட்டு குழந்தைகள் நல்ல வாரியத்திட்ட ஒப்படைச்சு அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக பேரண்ட்ஸை ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதை ரொம்ப நல்ல சிறந்த பணியாற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக மகளிர் காவலர்கள், மகளிர் அதிகாரிகள் எல்லாருக்கும் இன்றைக்கி நாங்கள் பரிசு வழங்கி பாராட்டியிருக்கிறோம். ரயில் நிலையங்களில் நடக்கும் குற்றங்கள் குறித்த புகார் தெரிவிக்க உதவி எண் 1512 மற்றும் 9962500500 எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்க தீ செயலி மூலமும் புகார் கொடுக்கலாம்.